அதோட நிறுத்தினோம் ஆஹ் இவனும் சேர்ந்தா இனிமே வந்து அவ இருந்து ஜலமே வராது கண்ணீரே வராது அப்படிங்கிற அளவுக்கு ப்ராமிஸ் பண்ணிட்டான் அவன் சரியா அதுக்கப்புறம் தத்தப் பிரவிசதி மாத்தலிகி அதுல இருந்து படிங்க மாத்தலிகி திஷ்டியா தர்மபத்னி சமாகமேன புத்திரமுக தர்ஷனேனா ச ஆயுஷ்மான் வர்த்தத்தே ஆஹ் சோ திருஷ்டியா அப்படின்னா பாக்யவசாத்து வசத்தினால தர்ம பத்னி சமாதமேனச்சா உன்னுடைய பத்னியோட நீ சேர்ந்துட்ட அப்புறம் தர்ஷனேன குழந்தையோட முகம் பாக்குறதுனால பாத்ததுனாலையும் ச ஆயுஷ்மான் வர்த்தத்தே உன்னுடைய அந்த ஆஹ் நீ வந்து சிரஞ்சீவியா இருத்தி பிராப்னோதி அப்படின்னு அர்த்தம் இன்னும் ஒண்ணு சந்தோஷமா இருக்க இருக்க ஆயுஷ் வர்த்தனம்ங்கிறது ஆகும் இல்லையா சோ அது ஒண்ணு ஆயுஷ்மான் நீங்க உங்களுடைய இதுனால உம் அஹ் உனக்கு வந்து உன்னுடைய பத்னியோட ஒரு சமாகமும் புத்திர தர்ஷனமும் ஆயிடுச்சு அது மேலும் அந்த சந்தோஷமானது இன்னும் நீடிக்கட்டும் சரியா ராஜா அபூத் சம்பாதித சுவாதுபலோ மே மனோரதா பியூட்டிஃபுல் சென்டென்ஸ் அபூத் சம்பாதித சுவாதுபலோ மே மனோரதா மே மனோரதா சம்பாதித சுவாது பலக அபூது என்னுடைய மனோரதம் அப்படிங்கறது டிசையர் என்னுடைய விருப்பமானது ஆசையானது இப்ப வந்து அடையப்பட்ட நல்ல ஒரு சுவாது நல்ல ஒரு ஒரு ரிசல்ட்டை வந்து எனக்கு கொடுத்துடுத்து அப்படியாக ஆயிடுத்து அப்படின்னா நான் எதை குறிச்சி இந்திரன் கூப்பிட்டு நான் ஜண்டை போட போனேன் இருந்தாலும் என்னோட உள்மனசுல வந்து வந்து சகுந்தலையாபம் பண்ணிட்டேனே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடயே இருந்தது இப்போ வந்து நான் வந்து என்ன நினைச்சேனோ அது வந்து சஃலமாயிடுச்சு அப்படின்னு சொல்றான் ஆஹ் மாத்தலே அயம் ஆகண்டலேன விற்தாந்த சியாத் சோ மாத்தலிய பார்த்து கேக்குறான் ஹே மாத்தலே அயம் விற்தாந்த ஆகண்ட ஆகண்டலேன அஹ் அஹ் விதிதாத் அப்படின்னு கேட்கறான் இது வந்து அவருக்கு தெரியாதோனோ இந்த மாதிரி எனக்கு வந்து நான் திருப்பியும் பூலோகம் வர்றதுக்கு முன்னாடி எனக்கு இந்த மாதிரி சகுந்தலையோடு ஒரு சமாகம ஆகும் அப்படி ஆயிடுத்து அப்படிங்கிறது அவருக்கு தெரியாது இல்லையா அப்படின்னு கேக்குறான் சஸ்மிதம் கிம் ஈஸ்வரானாம் பரோக்ஷம் அதுதான் ஒரு ஒரு புன்சிரிப்போட கிம் ஈஸ்வரானாம் பரோட்சம் பரோட்சம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து அவாளுக்கு பிரத்யட்சம் ஆகாத விஷயம்ங்கிறது என்ன இருக்கு போகுது அவ கண்ணல வந்து எல்லாம் பார்த்த மாதிரி தான் சோ அவனுக்கு வந்து டெஃபினேட்டா தெரியும் அப்படி ஏது ஆயுஷ்மான் வாங்கோ ભગવાન 마리చః இருக்கு তে દર્શનম বিতরติ உங்களுக்கு வந்து தர்ஷன அவசரம் அந்த உங்களுடைய அந்த அப்பாயின்ட்மென்ட் உங்களுக்கு குடுத்துட்டு பாக்குறதுக்கு வாங்கோ நீங்க கூப்பிடுறான் கூபறான் ராஜா சகுந்தலே அவலம்பியதாம் புரஸ்கிருத்திய பகவந்தம் திரஷ்டும் இச்சாமி அவலம்பியதாம் திரஷ்டம் குழந்தைய வச்சுக்கோ துவாம் புரஸ்கிருத்திய பகவந்தம் திருஷ்டம் திரஷ்டம் இச்சாமி உன்ன முன் வச்சுண்டு உன்னோட கூட நான் சுவாமிய அவரை பார்க்கணும்னு விருப்பப்படுறேன் அப்படிங்கறதுக்கு என்ன அப்படின்னா தனியா போயிருந்தேன்னா உள் மனசு குத்தின்னு இருக்கும் ஓ இவனா இந்த மாதிரி ஸ்வஸ்வபி பரித்தியாகம் பண்ணவன் தானே இவன் அப்படின்னு அவர் நினைப்பாரோங்கிற ஒரு புத்தி இவனுக்கு இருக்குமோனோ அதனால துவாம் புரஸ்கிருத்திய பகவந்தம் திருஷ்டம் இச்சாமி அண்ட் இவன் இவன் வந்து அவள அவனை விட்டதுக்கு அவளை விட்டதுக்கு அப்புறம் இவ வந்து அடைஞ்ச இடம் இங்க சோ வந்து பதியோட சேர்ந்துட்டா அப்படிங்கறதை அவருக்கும் தெரிவிச்சு விடலாம் எனக்கும் வந்து ஒரு மனசு கலங்கம் இல்லாம அவரை போய் நான் பாத்துருவேன் அதனால துவாம் புரஸ்கிருத்திய பகவந்தம் திருஷ்டும் இச்சாமி அதனால வான்னு அர்த்தம் உம் சந்தலாமி ஆரிய புத்திரேன சக குரு சமீபம் கன்தும் எனக்கு கொஞ்சம் வெக்கமா இருக்கு உங்களோட வரத்துக்கு அப்படின்னு சொல்றான் உம் ராஜா அப்பி ஆச்சரித்தவ்யம் அபியூதய காலேஷு அது அப்படி ஆச்சரித்தவியம் அபியுதய காலேஷு நல்ல காலங்கள்ல உற்சவ திவசேஷு என்ன அப்படின்னா இந்த மாதிரி மங்கள உற்சவாதி சமயேஷு ஆச்சரித்தவியம் என்ன அப்படின்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் சேர்ந்து போய் நமஸ்காரம் பண்றதுங்கிறது பழக்கம் அத்தியாச்சரித்தவியம் அபியுதய காலேஷும் நல்ல காலங்கள் நல்ல சமயத்துல இந்த மாதிரி ரெண்டு பேரும் சேர்ந்து போறதுங்கிறது ரொம்ப உச்சிதம் அதனால ஏகி ஏகி வா இது வந்து அஹ் அபியுதய காலேஷு பர்தராசக குரு சாட்சா கரணம் ஆச்ச ஆச்சார இ லாகரணம் அச்சிதம் எவ சோ வந்து நல்ல நாள்ல வந்து பெரியவாளை நமஸ்காரம் பண்ணும் பொழுது தம்பத்தியா போய் நமஸ்காரம் ஹஸ்பண்டோட போறதுங்கிறது ரொம்ப உச்சிதமான ஒரு விஷயம் அதனால லஜ்ஜைய விட்டுடும் அப்படின்னு சொல்றான் சரியா அதனால வா அப்படிங்களா சர்வே பரிகிரம்தி ப பரிகிராமந்தி எல்லாரும் வந்து அங்க போறான் மண்டலானி கித்தா கச்சந்தி வித்தியர்தான் தத்த பிரவிஷதி

ரணிசி அயம் என்ன துஷியந்தா ராஜானம் அவலோக்கிய ராஜாவை பார்த்துட்டு தாக்ஷாயணி தன்னுடைய பத்னிய கூப்பிடுறார் ஏன்னா தக்ஷனுடைய புத்திரியவோ அந்த அதிதி அதனால அவளுக்கு தாட்சாயணின்னு பேரு சோ அவளை பார்த்துட்டு கூப்பிட்டுட்டு புத்தரசதே அதாவது உன்னுடைய புத்திரனான இந்திரன் அவனுடைய ரணசிரசி அக்ரையாயி யாருனா இந்த துஷ்யந்தன் அவன் யாரு அப்படின்னா இந்த பூமியினுடைய பர்த்தா பூமியை ஆண்டு இருக்கிற ஒரு ராஜா பேரு வந்து என்னன்னா துஷ்யந்தன் அவன் வந்து என்னன்னா தன்னுடைய சாப்பத்தினால தன்னுடைய தனுசை வச்சுண்டு விரிவர்த்தித்த ஜாதம் அவன் பண்ண செய்து முடித்த காரியத்தினால உன்னுடைய மகோனக அப்படிங்கிறது இந்திரன் இந்திரனோட அந்த என்னது தத் கோட்டிமது குலிஷம் ஆபரணம் அவன் வச்சுட்டு இருக்கானே அந்த குலிசம்ங்கிற வஜ்ராயுதம் அது வண்டி அவனை அலங்கரிக்கிறதுக்குதான் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு அதாவது அவனுக்கு வந்து அதை எடுத்து ஆயுதமா யூஸ் பண்ற அளவுக்கு இவன் விடலாம் நடக்கும் இவனே எல்லாரையும் அந்த அசுராள எல்லாரையும் வதம் பண்ணிட்டான் அவ எல்லாரையும் இவனே வந்து தேவர்களுக்கு அகைன்ஸ்டா வரவ அத்தனை பேரையும் துஷ்யந்தனே வந்து கையாண்டுட்டான் கரெக்டா அதனால அந்த இந்திரன் வச்சுட்டு இருக்கிற ஆயுதத்துக்கு வந்து வேலையே இல்லாததுனால அது வெறும் ஒரு அலங்கார பொருள் மாதிரி இந்த சில பேர் வீட்டுலதான் இருக்கும் தெரியுமோனோ நிறைய வாத்தியம் எல்லாம் வச்சுப்பா இதெல்லாம் வா வா வாசிப்பேடா வெறும் அலங்கார பொருட்கள் அந்த மாதிரி இந்த தருணத்துல இந்திர இந்திரன் சில பேர் நிறைய பேர் நான் பாத்துருக்கேன் சில பேர் வீட்டுல அவன் வீட்டுல இல்லாத இன்ஸ்ட்ருமெண்டே இருக்காது ஆனா ஒன்னுச்சி தொடச்சு கூட விஜயதஷமிக்கு போட்டு பாடம் பண்ணுவோம் சோ அந்த மாதிரி அந்த மாதிரி இப்போ அவ்வளவு மகோனன் அவ்வளவு மோசமான இடம் இல்ல துஷ்யந்தனுடைய அந்த ஒரு காரியத்தினால அவன் சாப்பத்தினால அவன் பண்ண ஒரு காரியத்தினால என்ன அப்படின்னா அந்த மகோனனுக்கு இருக்கிற அந்த இது இருக்கு பாருங்கோ அவனுடைய குளிஷம் அவனுடைய அந்த வஜ்ராயுதம் அது வந்து வெறும் அவனுக்கு வந்து அவர் அலங்கார பொருளாக இருக்கு அப்படின்னு சொல்றான் அதாவது இதே நம்ம குமார சம்பவத்துல வந்து நம்ம தாரகாசுரம் சுத்துரனுக்கு பயந்துண்டு அவனுடைய அட்டகாசத்தை தாங்காம பிரம்மா கிட்ட வந்து முறையேடுறான் இல்லையா அப்போ ஒத்துத்தர ஆயிரத்து ஆயுதத்தையும் வர்ணிக்கும் பொழுது இவனுடைய ஷார்ப்பஸே போயிடுத்து இது யூஸ் பண்ணாமே அங்க வந்து யூஸ் பண்ணியும் பிரயோஜனம் இல்லை அப்படி அதனால அதனுடைய பொயிடுத்து சாக்ஷாத் அந்த யாரு யமன் தானே யமனா குபேரன் தன்னுடைய அந்த ஆயுதத்தை வச்சு கீழே வந்து வரைஞ்சிட்டு இருக்கான் அங்க வந்து அந்த ஆயுதத்தை பயன்படுத்தியும் அவளுக்கு வந்து பிரயோஜனம் இல்லை இங்க வந்து ஆயுதத்தினுடைய பயன்பாடே தேவையில்லை பிகாஸ் வித்வுட் யூசிங் இட்

புள்ளையான போர்க்களத்தில்ி அஸ்தி அவ முன்னின்று போற தொடுக்கிறவன் எ சாப்பேன வினிவர்த்தித்த கர்ம சது எவனுடைய ஒரு சாபம் சாபம்ங்கிறது தனுசுனால செய்யப்பட்ட முடிக்கப்பட்ட அந்த கர்ம காரியமானது என்ன அப்படின்னா அதாவது அசுர சம்ஹாராது சமிதம் கர்ம சத்ருகன ரூபம் காரியம் எஸ் தத்து அதான் வினிவர்த்தித்த கர்ம என்ன செய்ய முடிக்கப்பட்ட வேலை அப்படின்னா அசுரர்களம் பண்ணி அவள் அட்டகாசத்தை வந்து போக்கடிச்சுட்டும் சமாப்துவியம் தத்து கோட்டிமத்துவியாபாரத்து குண்டித்த அஸ்திரம் தத் பிரசித்தம் குலிஷம் வஜ்ரம் மகோனக இந்திரசிய ஆபரணம் சோபா மாத்திர பலகத்துவாது பூஷண மாத்திரம் ஜாத்தம் சோ அதான் அது வந்து வினிவர்த்தித்த கர்ம ஜாத்தம் அவனுடைய சாப்பத்தினால எந்த ஒரு காரியமா கோட்டித்து அப்படின்னா நிர்வியாபாரேத நிர்வியாபாரேன குண்டித அஸ்திரம் தத் பிரசித்தம் குளிஷம் அந்த வஜ்ரமானது வஜ்ராயுதமானது மகோனஹ இந்திரசிய கேவலம் என்னது ஆபரணம் பலகம் அவனுக்கு வந்து ஜஸ்ட் என்ன சொல்றது அவனுடைய ஒரு ஒரு அலங்கார பொருளாக இருந்ததே வழிய அதுக்கு வந்து வேலைய வைக்கல இந்த துஷியந்தன் இவனே எல்லாரையும் சம்ஹாரம் பண்ணிட்டான் புரியுறதா சோ இங்க வந்து லோக அதிசய பராக்கிரமம் சொல்றதுனால உங்களுக்கு வந்து உதாத்த அலங்காரம் சரியா அதுக்கப்புறம் தனுஷ வந்து அந்த கர்த்த வச்சுண்டுகர்ம நிவர்த்தனம் அது மூலமா அந்த காரியத்தை வந்து பண்றதுனால நிகில சத்ரு சம்ஹாரணம்ங்கிற ஒரு காரண பிரதீதி வருது அதனால இங்க வந்து உங்களுக்கு பிரஸ்துதாங்க பிரஸ்துதாங்கிற அலங்காரம் சரியா அது ரெண்டுமே இருக்கு உம் அதான் ஆயுஷ்மன் ஏத்தவ் இல்ல இல்ல அதிதிகி அனுபாவ சம்பனைய அனுபவ அசிய ஆகிருந்து இவனுடைய அனுபவம் அப்படிங்கிறது பிரபாவம் இவனோட ஆகிருத்திய பார்த்தாலே இவன் இவன் எப்படிப்பட்டவங்கிறது தெரியாது எத்தனை ஆகிரு தத்திர குண இது நியாயத்து ஆகிரு தாதுஷம் அனுபவம் சம்பாவையாமி இத்தர புரியுறதா அப்புறம் செயலுக்கு ஏத்த மாதிரி அப்பியரன்ஸ் இருக்குங்கிற அளவோ அதனால வந்து அப்பியரன்ஸ் இருக்கிறவாள் நல்லா நல்லா செயல் பண்ணுவாங்கறது அவசியம் இல்ல அப்பியரன்ஸஸ் ஆர் டிசெப்டிவ்ங்கிறது இதுக்கு ஆப்போசிட்டான ஒன்னு சென்டென்ஸ் சொல்லலாம் இல்லையா ஆனா இரு இன் ஜெனரல் ஏன்னா வந்து சாக்ஷாத் அவளுடைய ஹஸ்பண்ட் அந்த மரீச்சியே வந்து புகழறார் அப்படின்னா இவன் டெபினெட்லி ஒரு சப்பாத்திர யுக்தனா தான் இருப்பான் எப்படி மாதிரி அவனோட அபீரன்சாம் பித்தரவு ஆயுஷ்மந்தம் அவலோக ஏதோ வந்து என்ன அப்படின்னா இவா ரெண்டு பேர் ஆயுஷ்மன் ஏதவ் இவா ரெண்டு பேரும் என்ன அப்படின்னா ஏதவ் திவௌகசாம் பிதரவ் இந்த தேவர்களனுடைய அஹ் அப்பா அம்மா பேரன் சிவா என்ன அப்படின்னா புத்திர பிரீத்தி பிஷுனேன சக்ஷுஷா சக்ஷுஷா சோ புத்திர பிரீத்தி புத்திரங்கிட்ட வச்சுட்டு இருக்கிற ஒரு பிரீத்தி அது மாதிரியே புத்திர சகச்சரத்வாத்து ராஜ்யா ஸ்னேகா ராஜா கிட்டையும் அதே மாதிரி ஒரு ஸ்னேகம் அந்த தசியாக பிசுனேன அத சூச்சகேன புத்திரவத்து ஸ்னேகம் சூச்சயத்தா புத்திரனை போல ஒரு ஸ்னேகத்தை வந்து சக்ஷுஷா ஆயுஷ்மந்தம் அவலோகையதா சோ வந்து உன்னை வந்து என்ன மாதிரி ஒரு கண்ணோட பாக்குறா அப்படின்னா எப்படி அவ இந்திரன பாப்பாளோ அந்த மாதிரி பாக்குறான் புத்திரவது இந்த இதுல வர மாதிரி காதம்பரியில வந்து அவ வந்து அந்த இவ்வளவு சொல்லுவானோ அவ பேர் என்ன பத்ரலேகா என் பொண்ணு என் பொண்ண நான் எப்படி பாப்பேனோ மாதிரி ஒரு வாத்சல்ய பாவத்தோட ஒன்னும் பாக்குறேமான அந்த விலாசபதி சொல்வானோ அதே மாதிரி சோ ஆயுஷ்மன் ஏதோ ஆஹ் ஏதோ ீதி பிரீத்தி சக்ஷா திவ் கசாம் கசாம் என்ன அப்படின்னா கிட்ட எப்படி வந்து ஒரு ப்ரீதி விசேஷம் இருக்குமோ அந்த அந்த மாதிரி பிஷுனம்னா சூச்சகம் சூச்சகேன சக்குஷா ஆயுஷ்மந்தம் அவலோகயத்தகா ஒன்ன வந்து பாத்துட்டு இருக்கா தத் உபசற்ப அவ ரெண்டு பேரையும் தவ் உபசற்ப அவ கிட்ட வந்து நீ வந்து கிட்ட போ அப்படின்னு சொல்றான் அப்புறம் नेक्स्ट् राजा मातले एतौ प्राहुः द्वादशदा स्थितस्य मुनयः यत् तेजसः कारणं hmm. भर्तारं भुवनत्रयस्य सुषुवे यत् यज्ञभागेश्वरं hmm. यस्मिन् आत्मभवः परोऽपि पुरुषश्चक्रे भवाय hmm. आस्पदं hmm. द्वन्द्वं दक्षमरीचिसम्भवम् इदं तत् स्रष्टु एकान्तरम् சோ ஷஷ்டாவான பிரம்மா பிரம்மதேவரனுடைய மானசபுத்திரால் தான் யாரு அப்படின்னா தக்ஷன் அப்புறம் அந்த மரீச்சி சோ இந்த தக்ஷனுக்கு பிறந்தவ தான் இந்த அதி அதே மாதிரி மரீச்சிக்கு பிறந்தவர் தான் இந்த மாரீச்சர் இந்த முனிவர் ஆமா சோ இவர் இவா வந்து இவா ரெண்டு பேருமே வந்து யா இந்த துவந்தவம் அப்படின்னா இவாளுடைய அந்த பேர் என்ன அப்படின்னா தக்ஷ மரீச்சி சம்பவம் தக்ஷன் மற்றும் மரீச்சி கிட்டேந்து உண்டானவா இதம் துவந்தவம் என்ன அப்படின்னா தத் சிரஷ்டுஹூ ஏகாந்தரம் அந்த சிரஷ்டாவான பிரம்ம பிரம்மாவினுடைய ஒரு பாகத்திலிருந்து வந்தவா சரியா அதனாலேயே என்ன அப்படின்னா முனையக ராகு முனிவர்கள் வந்து இவளை சொல்றா என்னன்னு சொல்றா அப்படின்னா பன்னெண்டு சூரியனை வந்து இவா இருந்து தான் தோன்றிருது அதுக்கப்புறம் யாகத்துக்கு வந்து எதை நம்ம அவிசா போடுறோமோ அது அத்தனையும் போக போறது இவாளுடைய பிள்ளையான இந்திரனுக்கு அண்ட் சாட்சாத்து ஸ்வயம்பூவான அந்த ஆத்ம ஆத்மபூவக அந்த பிரம்மாவினுடைய பிரம்மாவ பிரம்மாவை காட்டிலும் பரக யாரு அப்படின்னா அந்த விஷ்ணு அவரும் இவர்கிட்ட இருந்து அந்த வாமனாவதாரத்துல இவாளுக்குதான் பிறந்தார் சோ அந்த மாதிரி ஒரு உத்கிருஷ்டமான ஒரு தம்பதிகள் இவர் ரெண்டு பேரும் இவார் ரெண்டு பேரனுடைய ஒரு மேன்மையை சொல்ற ஒரு ஸ்லோகம் இது சரியா சோ தத்து மரீச்சி சம்பவம் சிரஷ்டு ஏகாந்தரம் துவந்த்வம் இதம் தத்து இத்கு போறது இந்த துவந்தம் இவாருடைய பேர் இருக்கு பாரு தத்து தக்ஷ மரீச்சி சம்பவம் தக்ஷன் மற்றும் மரீச்சிக்கிட்டேந்து உண்டானவர்கள் இவர்கள் ரெண்டு பேரும் சிரஷ்டுஹூ ஏகாந்தரம் துவந்துவம் சிரஷ்டாவான பிரம்மாவினுடைய அவளுடைய துவந்தம் இது இத வந்து முனையஹா இந்த ரிஷிகள் என்ன பண்றா அப்படின்னா இந்த துவந்தவத்தை தான் என்ன சொல்றா அப்படின்னா எது முனைய முனிவர்கள் துவாதசதா ஸ்திதசிய தேஜச காரணம் பிராகு பன்னெண்டாக விளங்குகின்ற அந்த தேஜஸான சூரியனுக்கு காரண சூரியனுடைய காரணமாக முனையக பிராகுகூ முனையக பிராகுகுன்னு சொல்லும் பொழுதே இதனுடைய பிரசித்தி தர்ஷிதா இது எவ்வளவு உத்கிருஷ்டம் அப்படிங்கறத பெரிவாள்லாம் சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லும் பொழுதே அதனுடைய ஒரு உத்கிருஷ்டத்துவம்ங்கிறது தெரியறது அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா தத் புவனத்ரயசிய வர்த்தாரம் யக்ஞபாகேஸ்வரம் சுஷுவே மேலும் இவா யார பெற்றெடுத்தா அப்படின்னா புவன புவனத்ரயசிய இந்த பூர் புவஹா ஸ்வகா இந்த மூணு உலகத்தினுடைய பர்த்தாவாக இருக்கின்ற அந்த பர்த்தாரம் பர்த்தாவாக இருக்கின்ற அந்த இந்திரனை அவங்க மேலும் என்ன அப்செக்டிவ் அப்படின்னா யக்ஞபாகேஸ்வரம் யஜ்ஞத்தினுடைய ஒரு பாகத்துக்கு தலைவனாக உள்ள அவனை சுஷுவே பெற்றெடுத்தார்கள் சரியா அதுக்கப்புறம் எஸ்மின் ஆத்மபுவக பரஹ புருஷோபி பவாய ஆஸ்பதம் சக்கரே எஸ்மின் ஆத்மபவக எதில் எந்த ஒரு அந்த எஸ்மின் துவந்துவேன்னு அர்த்தம் எந்த அந்த துவந்துவத்தில் என்ன அப்படின்னா ஆத்மபுவனா பிரம்மா அவரை விட பரஹ புருஷோ அப்ப பவாய ஆஸ்பதம் சக்கரே அவரை விட பரமாக இருக்கின்ற அந்த மகாவிஷ்ணு என்ன பவாய ஆஸ்பதம் சக்ரே அப்படின்னா இங்க வந்து ஜென்மா எடுத்துட்டார் இருந்து ஜென்மா அவரு காச்சோ அப்படிப்பட்ட அந்த துவந்தவம் அவ யாரு அப்படின்னா ஏகாந்தரம் அப்படின்னு சொல்றான் சோ வந்து இங்க என்ன அப்படின்னா தேஜ தேஜ்பதம்ங்கிறது ஜகத் பிரகாஷத்வேன உத்கர்ஷம் தியோதயதி துவாதசதா இருக்கின்ற அந்த தேஜசுக்கே காரணம் யாரு அப்படின்னா இவா அப்படின்னா தேஜசுங்கிற பதம் எதுக்கு போட்டுருக்கா அப்படின்னா ஜெகத் பிரகாஷத் உத்கர்ஷத்தை சொல்றது ஏவம் உத்தர உத்தர வாக்கிய வாக்கியோகோ இந்திரோகோ அப்படி உத்கர்ஷா கம்யதே காரணம் ஜனகம் சோ இவாழ்னுடைய உத்கர்ஷம் தான் சொல்லியிருக்கா சோ இவா யார் பெற்று எடுத்தாலோ அவளே இவ்வளவு பெரிய ஆளுகள்னா இப்போ இவா ரெண்டு பேரும் இந்த தம்பதிகள் எவ்வளவு ஒரு புனிதமானவாளா இருப்பா இல்லையா அதே மாதிரி யக்ஞே பாக அஹ் தேவாணாம் ஈஸ்வரம் இந்திரம் ஆத்மபுவரண பர உத்ஷ்ட புருஷ புருஷோத்தமர்த்த பவாயன ஜன்மனேனு அர்த்தம் சரியா சக்கரே இந்திரவரத்வேன அவத்தீர்ண இத்தியர்தா தக்ஷாது மரீச்சேஹேஜ சம்பவ தத்து தத் தாட்சாயிணி நாமகம் அதனாலேயே மேல வந்ததுனாலேயே இவருக்கு தாக்ஷாயினின்னு பேரு மரீச்சர் இருக்கிட்டேன்னு வந்ததுனால இவருக்கு மாரி மாரீச்சகா அப்படின்னு பேரு

வாக்கியயம் துவந்துவசிய கிரமேண மகிம உத்கர்ஷம் பிரதிபாதையதி தத் சாதகம் ஸ்லாகிய ஜன்மத்துவம் சதுர்த்த வாக்கியம் சோ முதல் மூணு வாக்கியத்தினால இவா யாரு அப்படின்னா சாட்சாத்து பன்னெண்டு சூரியனை பெற்றெடுத்தவா பன்னெண்டு சூரியத்தோட வேதஸோட இருக்கின்ற சூரியனை பெற்றெடுத்தவா அப்புறம் யஜ்யத்துக்கு பாகம் யக்ஞபாகத்துக்கு ஈஸ்வரனாக இருக்கிற இந்திரன் இவர்கிட்ட தான் பிறந்தார் அண்ட் சாட்சாத்து பிரம்மாவோட பர உத்கர்ஷா இருக்கின்ற அந்த விஷ்ணுவும் மாமநாவதரத்துல இவா இடத்துலதான் ஜன்யமானார் இது மூணும் இவாளுக்கு வந்து உத்கர்ஷமா சொல்லிட்டோம் இப்படிப்பட்டவா எங்கே இருந்து பிறந்திருக்கா அப்படின்னா சாட்சாத்து பிரம்மா இருந்து ஒரு பாகம் அப்படின்னு ஸ்லாக்கிய ஜன்மத்துவம் சதுர்த்த வாக்கியன்னு உத்தம் பாதத்திரையே அங்கபூத்த மகா புருஷ சரித்த நாத்து உதாத்தம் உதாத்த அலங்காரம் யா மகா புருஷ சரித்தம் சொல்றதுனால உதாத்தமே அவங்களுக்கு வந்து பெருசா ஒண்ணு தவறு பண்றதுக்கும் உதாத்தம் தான்

ஜெயந்த பிரதிம ஸ்துதா ஜெயந்தன ரிஃப்லெக்ட் பண்ற மாதிரி ஒரு குள்ள சர்வதமனன்னு அந்யா ஆஷி நதே தே யோக்யா இதை தவிர உனக்கு வேற என்ன வாட் ஆர் யூ கோயின் டு பி பிளெஸ்டு வித் எல்லா இதுவும் ஏற்கனவே உனக்கு வந்தாச்சு பௌலோமி சதுர்ஷி பவ சோ இந்திராணி கொளாக நீ இரு அப்படின்னு ஆசிர்வாதம் பண்றான் உம் மேல ஆஹ் அதித்தி ஜாதி பர்த்ரு அபிமதா பவ அவசியம் வத்சகம் உபயகுல நந்தன உபவிஷித்தோ அதிதி சொல்றா ஜாதே பர்தூர் அபி அபிமதா பவ பர்த்தாவுக்கு பிரியமான ஒரு வைஃபை இரு அவசியம் வத்சகம் ஆஹ் உபய குல நந்தனகா சோ வந்து உன்னோட குழந்தையானவன் தீர்காயுசோட இருந்து ரெண்டு குலத்துக்கும் அதாவது உங்க அப்பா அம்மா உன்னோட சைடு வம்சத்துக்கும் சரி இந்த சைடு வம்சத்துக்கும் சரி ஒரு குல தீபக அவன் இருக்கட்டும் அப்படின்னுட்டு உபவிஷத்தை உட்காருங்கோ எல்லாரும் அப்படின்னு சொல்றான் சர்வே பிரஜாபதி அபி அபி பிரஜாபதி உபவிஷந்தி ஆஹ் எல்லாரும் அவரை வந்து பரிதம் உட்கார்ந்துக்கிறான்

சகுந்தலாங்கிறவ அதாவது ஒரு ஒரு கர்ம காரியம் பண்றதுக்கு எப்படி வந்து ஸ்ரத்தாங்கிறது இம்பார்ட்டன்ட் அத நம்பிக்கையோட அதுல நம்பிக்கை இருக்கணும் அதோட பண்ணணும் அதுக்கப்புறம் வித்தம் அதுக்கு உண்டான அர்த்தம் இருக்கணும் அதுக்கப்புறம் அதுக்கு உண்டான விதி விதியை வந்து ஃபாலோ பண்ணணும் சோ இதுல வந்து ஸ்ரத்தாங்கிறவோ சகுந்தலை வித்தம்ங்கிறது அந்த புள்ள அதுக்கப்புறம் அதன விதிங்கிறது நீ சோ மூணுமே வந்து சேர்ந்து இருக்கு நான் இதுல படிக்கிறேன் இதுல கரெக்டா கொடுத்துருக்க ராஜர்ஷே சௌபாகம்தல சர்வமன உன்னோட சகுந்தலையினுடைய அன் சர்வதமனம் உன் பிள்ளையனுடைய உங்க நீங்க மூணு பேரும் சேர்ந்துட்டேள் யா ஸ்ரையா தனேன விதினா சிலிவ்வா யா ர்மா அனுஷ்டாத்துக்கிய தத்தமம் பதம் அவியத்தை ததைவ யுஷ்மாக்கம் பதி புத்திர பத்னாம் திருதயம் சுசீலா சக்தீபகாலம் அபயம் தா வந்து யா ஸ்ரையா தனேன விதினாச்ச ஒரு அப்படிங்கிறது நம்பிக்கை இருக்கணும் பண்ற காரியத்துல அதுக்கப்புறம் தனம் அப்புறம் விதினாச்ச மிளித்வா இது மூணும் சேர்ந்துதான் தான் யாகாதயர்மா அனுஷ்டா

பரஸ்பரம் சேர்ந்து விட்டேன் இதை வந்து மூணு பேரும் சேர்ந்தாதான் அது பரிமணிக்கும் இல்லையா சோ அந்த மாதிரி அது வந்து ஜகத் அபியுதய காரணம் ஜாயதாம் இது பாவக அப்படின்னு சொல்ற சரியா இந்த வந்து ஸ்ரத்தாங்கிறது ஆஸ்திக்ய புத்தி வித்தம்ங்கிறது திரவிய சஞ்சயம் விதிஹி அப்படிங்கறது சகுந்தலா இதம் சத் அபத்தியம் சமாகதம் எது வித்தம் இது சமாகதம் சமாத்தயம் இத்தியர்த்த இங்க வந்து நிதர்சனாலம் எது அஹ் வந்தது தத்துங்கிற மாதிரி எது தத்து வச்சுட்டு இங்க வந்து வாச்சியார்த்த அஹ் இது நிதர்சனம் ஆஹ் சரியா அதுக்கப்புறம் என்னன்னா இது போல அது அப்படின்னுட்டு உபமா வந்து உங்களுக்கு கம்யத்தை டைரக்டா தெரியல அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா இங்க என்ன சொல்றாரு தெரியுமா ஆஹ் சகுந்தலாதீனாம் பிரத்யேகம் ஸ்ரத்தாதி சாமா சாமியம் ச விவக்சிதம் இது தத் அனுரோதேன அபத்தியபதேன புத்திர நிர்தேசகா தது உபமான வாசகசிய வித்தபதசிய நபுன்சகத்துவாதிகம் சோ வந்து ஸ்ரத்தா சகுந்தலா வித்தம் புத்திரகன்னு சொல்ல முடியாதுன்னோ அதனால அபத்தியம் யூஸ் பண்ணிருக்காராம் வேற ஒண்ணும் இல்ல விதிஹி பவான் அதுக்கு அதுக்கு லிங்கம் கரெக்டா போயிடுது இது வந்து புத்திரகான்னு போட்டுட்டா அது புல்லிங்கமா போயிடும் அதனால அபத்தியம் அதனால எங்க அபத்தியம்னு போட்டிருக்கோம் அநேன பித்தரக ந பதந்தி இது அபத்தியம் இவாளால பித்தர பித்தர்கள் விழமாட்டான் அதுதான் புள்ள

காரணம் என்ன நல்லது நடந்தது எனக்கு ஏன் அப்படின்னா நேத்தி போய் நான் பெரியவாளை பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றோம் போனோம் சோ பார்த்த அப்புறம் நல்ல காரியம் நடக்கிறது தான் கிரமம் தட் இஸ் ஆர்டர் ஆனா இங்க வந்து எனக்கு என்னன்னா பகவான் பகவான் பிராக் அபிப்ரேத்த சித்தி பஷ்டாத் தர்ஷனம் முதல்ல நான் அபிப்பிரேதம் நான் என்ன விரும்பினேனோ அது சித்தி ஆயிடுதும் ஐம் ஐ எம் சக்சஸ்ஃபுல் ஃபர்ஸ்ட் ஐ ஹவ் சக்சீட் இன் மை மிஷன் அதுக்கப்புறம் உங்களுடைய தர்சனமானது ஆயிருக்கு அப்படின்னு சொல்றான் அக அபூர்வ கலு வக அனுகிரக அதனால என்ன அப்படின்னா உங்களோட அனுகிரகத்தினால எனக்கு முதல்ல சித்தி அடைஞ்சு விட்டேன் அதுக்கப்புறம் அவங்கள வந்து தர்ஷனம் போச்சு சரியா குதீனா அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றார் வந்து குதா உதேத்தி பூர்வம் குசுமம் தத பலம் தனோதயः பிராக் ததனந்தரம் பயம் நிமித்த நைமித்திகையோ அயம் கிரம தவ பிரசாதஸ்ய புரக தூ சார் உதயதி பூர்வம் குசுமம் தத்த்பலம் முதல்ல ஒரு மரத்துல வந்து பூ பூக்கும் அதுக்கப்புறம்தான் வந்து காய் பழம் அந்த பூவே அப்படியே வந்து காயா மாறி காய் வந்து பழமா மாறும் இல்லையா சோ உதயத்தி பூர்வம் குசுமம் தத்த பதம் அது பிராக் பிராக்கு தரம் பய முதல்ல வந்து கனம் மேகங்கள் வரும் அதுக்கப்புறம் ஜலம் வருஷம் பொழியும் அஹ் அதுதான் வந்து நய நியமம் நிமித்த நைமித்திகோ நைமித்திக அய நைமித்திகோகோ அயம் கிரமஹ அதாவது காரியம் காரணம் பிரதமம் காரணம் பஷ்ச்சாத்து காரியம் இத்தேவ காரியகாரணயோகோ கிரமகா இல்லையா சோ வந்து இங்க நிமித்த நைமத்திகோகோ அயம் கிரமஹா தவ பிரசாதசிய புரஸ்து சம்பதகா ஆனா உன்னுடைய உங்களுடைய ஒரு பிரசாதத்தினால உங்களுடைய ஒரு அனுகிரகத்தினால எனக்கு வந்து இந்த சம்பத்து அப்படிங்கிறது முதலே கிடைச்சு போய் நான் போய் அவரை பார்க்க கூட இல்ல அதுக்கு முன்னாடியே எனக்கு நடந்து கொடுத்தோம் அப்படின்னா அதுவும் அவளுடைய பிரசாதம்ல நீ வந்து யோசிச்சுதான் சுவாமி கொடுக்கணுங்கிறது இல்ல அதுதான் ஒரு ஸ்லோகம் ஒண்ணு வரும் எங்க சார் எப்பவுமே சொல்லுவார் யோமே கர்ப்பகத்தியாபி விருத்தி கல்பித்தவான் பிரபுகூ சேஷவருத்தி பிரதானாய சுத்த கிம்பா அத்தவா நீ உங்க அம்மா வயத்துல இருக்கும் பொழுதே உன காப்பாத்தினது பகவான் தான் யோமே கர்ப்பகத்தியாபி விருத்தி கல்பித்தவான் பிரபுகூ சேஷவருத்தி பிரதானாய சுத்த கிம்பா மிருதோத்தவா சோ தினமும் போய் எனக்கு வந்து ரெண்டு கல்கண்டு வைக்கிறேன் நீ என்னை காப்பாத்துன்னு கேட்டுக்க வேண்டாம் அவர் என்ன தூங்கின்றார்வா மிருத்தவாதவா அதனால வந்து உன்னுடைய கர்ப்பாவஸ்தையில இருந்து உன்ன ஒழுங்கா வெள்ள பொழுந்ததே அவர்தான் இல்ல என்ன அதான் அதே மாதிரி இங்க வந்து பிரசாதசிய புரஸ்து அஹ் சம்பதா சரியா நிமிஷம் அதனால இது வந்து அபூர்வகா இது சம்பந்தா அதுதான் இங்க வந்து அலங்காரம் எதுவும் இல்லை சரியா எதுவும் இல்லை

யுஷ்மத் கோத் சகோத்திரசிய கண்வசிய பஷாத் அங்குலி அங்குலீயக தர்சனாத் ஊடபூர்வம் தத் துகிதரம் அவகத அஹம் அவகதோஹம் சித்திரம் மே பிரதிபாதி சோ வந்து இப்பதான் விஷயத்துக்கு வரான் அதாவது இன் ஜென்ரல் வந்து பண்ணா இவன் ரெண்டு பேருக்கு சமாதம் ஆயிடுத்து ஹாப்பி எவர் ஆப்டர் அப்படின்னு சொல்லிட்டு தி எண்ட் அப்படின்னு முடிச்சு பட் நமக்கு வந்து பாக்குற வாழ்க்கை அந்த கொஸ்டின் நிக்க ஏன் இவன் மறந்தான் அப்படின்னு நமக்கு தெரியும் துர்வாச சாபத்தினால பட் அவனுக்கு கொஞ்சம் கூட தான் ஏன் மறந்தோம் அந்த ஒரு கில்ட்டே இல்லையா அவன் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படலையான்னு நம்ம கேட்க மாட்டோம் இல்லையா கேட்குவோம் இல்லையா சோ அதுக்குதான் இது பகவன் இமாம் ஆக்யா கரீம் வக கன் காந்தர்வேண விவாக விதினா உபயம்ய கஷ்டச்சித்து காலசிய அதாவது இமாம் ஆக்யா கரீம் அப்படிங்கிறது இந்த சகுந்தலைய சொல்றான் என்னுடைய ஆக்னேய பின்பற்றவ பண்ற காந்த காந்தர்வ மூலமாக கல்யாணம் பண்ணிண்டு கசிய காலசிய கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் பந்துபிகி ஆனிதா இவளுடைய பந்துக்களால் அழைத்து கொண்டு வரப்பட்ட இவளை ஸ்மிருதி சைதில்யாத்து எனக்கு ஸ்மிருதிங்கிறது சிதிலதா அப்படின்னா குறஞ்சு போயிடுது வீக்கா போயிடுது என்னுடைய ஞாபக மரதியினால பிரத்யாதிஷன்னு இவ்வளவு திருப்பி அமுச்சுட்டேன் ரிஜெக்ட் பண்ணிட்டேன் அபராத்தோ அஸ்மி யாருக்கு நான் வந்து தப்பு பண்ணவனாக ஆயிட்டேன் யாரை குறிச்சி அப்படின்னா தத்த பவத்த யுஷ்மத் சகோத்ரஸ கண்ணசிய அவர அவரனுடைய பார்வையில நான் நான் வந்து சின்னர் தப்பு பண்ணவனால ஆயிட்டேன் பஷாத்து அங்குலீக தர்ஷனாத்து ஊடபூர்வாம் தத் துதித்தரம் அவகதோகம் ஆனா கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் அந்த அங்குலியத்தை அந்த அங்குலியக்கம் அந்த மோதிரத்தை பார்த்த அப்புறம் ஊடபூர்வம் அப்படின்னா முன்னாடி கல்யாணம் பண்ணிண்ட இவளை தத் துதித்தரம் அந்த கண்வரனுடைய பொண்ண அவகதோகம் நான் வந்து ரெக்கக்னைஸ் பண்ணிவிட்டேன் எனக்கு ஞாபக சக்தி வந்துருத்து தத் சித்திரமிக மே பிரதிவாதி ஹவுக்கம் நான் வந்து கொஞ்ச காலத்துக்கு வந்து ரெகக்னைசே பண்ணல அவ போன கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் அவ பிரசன்ஸ்ல வந்து நான் வந்து அவள நினைவு கூட கூறல அவ போனதுக்கு அப்புறம் எனக்கு எப்படி அந்த அங்குலியக்கம் பார்த்தவனே ஞாபகம் வந்தது அப்படிங்கறது ரொம்ப ஒரு ஆச்சரிய சகித்தமாக ஒரு விஷயமாக இருக்கு எனக்கு அப்படின்னு சொல்றான் அதுக்கு உம் சொல்லிட்டு ஸ்லோகம் யதா கஜ கஜி இத்தி இல்ல கஜஹ தான் அது எதா கஜஹ ந இத்தி சமக்ஷ ரூபே தஸ்மின் அபக்ராமதி பதா திருஷ்டுவா தூத் பிரதீத்தி தனசாரி அதாவது என் எனக்கு முன்னாடி ஒரு யானை நின்றுட்டு இருக்கு அதை பார்த்துட்டு இது கஜமே இல்ல அப்படின்னு நான் சொல்றேன் தஸ்மின் அபா அந்த கஜமானது அங்கே இருந்து போனதுக்கு அப்புறம் சம்சயா சாத் அதனுடைய காலடியை பார்த்துட்டு இது கஜமோ அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் வருதுன்னா வந்ததுன்னா பதானி திருஷ்டுவா தூத் பவேத் பிரதீத பிரதீத்தி அதனுடைய பதங்களை பார்த்துட்டும் எனக்கு ஒரு பிரதீதி வந்ததுன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ததாவித மே மனசக விகாரக சோ வந்து இத வந்து ஒரு ஒரு பொருளை நான் பாக்குறேன் ஒரு வஸ்து ஒரு ஜந்து என்கிட்ட முன்னாடி நிற்கிறது அது முன்னாடி நிற்கும் பொழுது அது இல்லைன்னு நான் அமுச்சு விட்டுடுறேன் அது போனதுக்கப்புறம் அதனுடைய பாதங்களை அதனுடைய ஃபுட் ஸ்டெப்ஸை பார்த்தப்பறம் ஓ இதை பார்த்தா யாரை என்னுடைய ஃபுட் ஸ்டெப் மாதிரி இருக்கே அப்படின்னு இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி என்னுடைய மனசனுடைய விகாரமானது அந்த மாதிரி இருந்தது ஸோ அதே மாதிரி என்ன அப்படின்னா இட் அப்ளைஸ் டு சகுந்தலை அவள் இருக்கும் பொழுது எனக்கு அவளுடைய அவளுடைய ஞாபகம் வரல இதை யார் இவோ அப்படிங்கிற மாதிரி இருந்தேன் ஆனா அவள் போனதுக்கப்புறம் அவளை வந்து போயிட்டாளே இங்கேந்து அப்படின்னு ஐ குட் ரெக்கக்னைஸ் ஹர் இன் ஹர் ஆப்சன்ஸ் நாட் இன் ஹர் பிரசன்ஸ் அப்படின்னு சொல்றான் சரியா இது வந்து உங்களுக்கு வந்து சாக்சாத் அவள் இருக்கும்போது தெரியல அந்த யானை இருக்கும்போது அந்த யானையை ரெகக்னைஸ் பண்ணிக்க தெரியல போனப்புறம் பண்றது இது வந்து துதர்ஷன அலங்காரம் ஒண்ணு யதா அப்படின்னு போட்டிருக்கிறதுனால நீங்க உபமாவனா சொல்லிக்கலாம் சரியா யதாங்கிறதும் உங்களுக்கு வந்து உப்புமா வாச்சக சப்தம் தான் ரெண்டு தான் சொல்றாரு உம் மாரி அலம் ஆத்ம அபராத சங்கையா ஆஹ் போரும் உன்னுடைய நீ வந்து உன்னையே வந்து ஒரு செல்ஃபா நீயே வந்து ஒரு அபராதம் பண்ண பண்ணு சொல்லிக்காத சம்மோகி சம்மோக அப்பி துவை அனுப்ப ஆஹ் சமோகம்ங்கிறது உனக்கு வரல சமூக உனக்கு பிகாஸ் ஹீ நோஸ் இட் இஸ் நாட் பிகாஸ் ஆஃப் சம் ஆர் ஏதோ ஒரு ஒரு இன்டாக்சிகேட்டட் ஸ்டேஜ்ல அவன் பண்ணாங்கறதுலாம் இல்ல சாப்ப வசாத்து அதுக்கும் உனக்கும் தப்பே கிடையாது அது ஆக்சுவலி அதுக்கு தப்பு வந்து ஜகுந்தலை அவன் அவதான் சமோகித்தா ஆசன்னு இவன் நினைப்பிலே துர்வாசரம் வந்து அதை அந்த இது வந்து இவனுக்கு வந்துருத்தும் சமூகம் வை நான் அனுப்ப பண்ண